தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி சார்பில் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாமினை ஆணையாளர் சுசில் தாமஸ் தொடங்கி வைத்தார் சித்தூர் கேட் தரணம்பேட்டை மவுஜன்பேட்டை நகராட்சி அலுவலகம் மசூதிகள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதனை ஆணையாளர் மற்றும் சுகாதாரத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் மாபெரும் சிறப்பு தடுப்பூசி முகாமானது காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அங்கு அறுநூற்று இருபத்தி நான்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் இன்றைய முகாமில் ஒரு லட்சம் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவையில் எழுநூற்று ஆறு இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு காலை ஏழு மணி முதல் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோரில் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கும் இரண்டாம் தவணை பெற தகுதியுள்ள நபர்களுக்கும் தவறாமல் இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சமீரன் வேண்டுகோள் விடுத்தார் இந்த தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அரசின் விதிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பதினைந்து இடங்களில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் மேலும் இம்முகாமில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது அதேபோல் சென்னை நுங்கம்பாக்கம் பெரியார் சாலை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற முகாமில் முதல் மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசிகளை பேருந்து மற்றும் சாலைகளில் பயணிக்கும் பயணிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை வலியுறுத்தும் வகையில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வீடு வீடாக சென்று அடிப்பு விடுக்கப்பட்டது உடனடியாக அப்பகுதி பொதுமக்கள் நடமாடும் தடுப்பூசி வாகனத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர்